ஒரு பையன் 8th படிக்கிறான் அரசு பள்ளி மாணவன் அப்பாவோட மீன் பிடிக்க போறான் இப்போ ஸ்கூல் இல்ல எங்களுடைய மிகப்பெரிய பதட்டமே அந்த குழந்தையை எப்படி ஸ்கூல் கொண்டு வரதுங்கிறது தான் பேப்பர் கல்ச்சரை தாண்டி நம்ம டீச்சர்ஸ் வர மாட்டாங்க அப்படி நம்மளே பேசுறோம் அரசு பள்ளி ஆசிரியர்லாம் அதுக்கலாம் அப்படின்னு பேசுறோம் இது ரொம்ப அநியாயம்னு நினைக்கிறேன் டிவியில கல்வி நம்ம தான் கொண்டு வந்தோம் வானொலியில் கல்வி நம்ம தான் கொண்டு வந்தோம் எல்லாமே நம்ம கொண்டு வந்தது ஏய் பிளாக் போர்டு சாக் பீஸ் யார் கொடுத்தது நம்ம தான் கொடுத்தோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு என்சிஆர்டி புக்கை தூக்கிட்டு அவங்க வராங்க நாம தயாரித்து வைத்திருக்கிற புத்தகம் என்பது முதல்ல ஒரு குழந்தைய குழந்தையா நடக்கும் ஆனா இந்த புத்தகம் என்பது வருங்கால கல்வியினுடைய ஒரு கண்ணை ஆசிரியருக்கு திறந்து வைக்க வேண்டும் இந்த புத்தகத்திற்காக நான் 6 ஆண்டுகள் கடுமையாக உழைத்திருக்கிறேன் இரண்டு விஷயங்களை நாம இதில நாம செஞ்சிருக்கோம் ஒன்னு வந்து குழந்தைகளை கொண்டாடுவோம் என்கிற என்னுடைய என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட வாசகத்தை இந்த புத்தகத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கிறேன் குறிப்பாக இப்ப இருக்கிற சந்ததியை அது 2010 சந்ததி இதை வந்து இப்ப ஸ்கூல்ல இருக்கு நீங்க 2000 சந்ததி இப்ப காலேஜ்ல இருக்கு இதுதான் டிஃபரன்ஸ் இந்த சந்ததியை நாம ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறோம் சொன்னா நம்ப மாட்டீங்க 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனுபவம் ஒரு பையன் 8th படிக்கிறான் அரசு பள்ளி மாணவன் அப்பாவோட மீன் பிடிக்க போறான் இப்போ ஸ்கூல் இல்ல எங்களுடைய மிகப்பெரிய பதட்டமே அந்த குழந்தையை எப்படி ஸ்கூல் கொண்டு வரதுங்கிறது தான் அவன் இனிமே வருவானா எங்களுக்கு தெரியாது ஆனா அவனுடைய ஒரு அனுபவம் அவனுடைய அனுபவத்தை தான் நான் இங்க பகிர்ந்துக்க போறேன் அவன் அப்பாவோட அவன் மீன் பிடிக்க போனதுல இருந்து அவங்க அப்பாவுக்கு வருமானம் அதிகமாயிடுச்சு அவன் எதுவும் மீன்லாம் பிடிக்கல பிடிச்ச மீனை செல்போன்ல போட்டோ எடுக்கிறான் போட்டோ எடுத்து கரைக்கு அனுப்புறான் கரையில் அவங்க மாமா இருக்காரு அவங்க மாமா இந்த போட்டு கரைக்கு வரத்துக்குள்ள சார் எங்க ஊர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா கடலூர்ல 3:30 மணிக்கு போட் எடுத்துட்டு போயிடுவாங்க சார் காலையில 5:30 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க சார் சில சமயம் முதல் நாள் நைட்டே போயிடுவாங்க சார் சில சமயம் 3 நாள் கடல்லே இருப்பாங்க சார் கடல்லையே அடுப்பு சின்ன சின்ன விஷயங்களாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள் நைட்டு அவங்க வந்து நம்மளுடைய எல்லையை தாண்டிடக்கூடாது சார் நம்ம எல்லையை தாண்டி கொஞ்சம் எப்படி போயிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா நம்ம எல்லையை தாண்டி கொஞ்சம் எப்படி போயிட்டீங்கன்னா பாண்டிச்சேரி ரெண்டுமே டேஞ்சர் ஒரு வாரமாக பாண்டிச்சேரி மீனவர்களுக்கும் நமக்கும் என்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க அவங்க இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க அதுவும் நம்ம தடை செஞ்சுருக்கிற சுருக்கு வலையில் பிடிக்கிறாங்க இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சோம் இவ்வளோ நாள் கண்டுபிடிக்க முடியல எப்படி அந்த சுருக்கோலையில் அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னு தெரியுமா உங்களுக்கு கூட போன அந்த சின்ன பசங்க ஃபோட்டோ எடுத்துட்டான் அதை உடனே கரையில் இருக்கிற போலீஸுக்கு அனுப்புகிறான் இப்போ இந்த நெட்வொர்க் இதை வந்து யாருங்க சொல்லி கொடுத்தது ஒரு மாமாவுக்கு அனுப்பிச்சு கரைக்கு போட்டு வர்றதுக்குள்ளே வேலை முடிஞ்சு போச்சு தே ஆர் செல்லிங் இட் இப்போ பையனை ஸ்கூலுக்கு முதல்ல அந்த அப்பா அனுப்புவாரா இதில் நம்ம பயங்கரமாக சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூலு நமக்கு இன்னமும் கூட பேப்பர் கல்ச்சரோடு தான் உட்காந்துருக்கோம் பேப்பர் கல்ச்சரை தாண்டி நம்ம டீச்சர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு நம்மளே பேசுகிறோம் அரசு பள்ளி ஆசிரியர்லாம் அதுக்கெலாம் அப்படின்னு பேசுகிறோம் இது ரொம்ப அநியாயம்னு நினைக்கிறேன் நான் எல்லா அரசு பள்ளி ஆசிரியரும் ஜியோலேருந்து எல்லாமே தான் செல்ல பத்திரமாக வச்சுருக்காங்க இந்த மொபைலுங்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க பாடம் நடத்துறதுலேருந்து எல்லாம் அரசு பள்ளி வாத்தியார் இதுக்குள்ளே வச்சுருக்கார் சார் ஆனால் அவரை பார்த்து என்ன சொல்கிறோன்னா அவரால் முடியாது ஆன்லைன் எஜுகேஷன்லாம் ப்ரைவேட் சார் இந்த அநியாயமான வார்த்தைக்கு முடிவு கட்டத்தான் இந்த புத்தகம் முதல்ல ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஐம் சாரி தே கேன் டூ ஒண்டர்ஸ் தே ஆர் ஸ்டில் டூயிங் ஒண்டர்ஸ் வெளியே காமிச்சிக்காமல் இருக்காங்க சார் காமிச்சிக்க வைங்க ஒன்று ஒரு விஷயம் பார்த்தீங்களா இப்போல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் தான் அவார்டு கொடுப்பாங்க இது ஒரு அநியாயம்னு கமலஹாசன் பேசியிருக்காரு அநியாயம் கிடையாது இது இப்போது ஆன்லைன் ஆக்குன பிறகு எல்லா அவார்ட்ஸும் நேர்மையாக இருக்குது ஏன்னா ஓப்பன் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க நீ கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தெரியுமா உங்களுக்கு இந்த ஓப்பன்னஸ் கல்விக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஆன்லைனுங்கிற கான்செப்டினுடைய மிகப்பெரிய வெற்றி ஆன்லைன்லேயே டீச்சர் என்ட்ரி போட்டால் தான் அட்டெண்டன்ஸ் பதிவாகுது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் என்ட்ரி போட்டால் ஸ்டூடெண்ட்டினுடைய அட்டெண்டன்ஸ் பதிவாகுது
உடனே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது சார். இதனுடைய ஃபிஃப்த்து சாப்டர் பற்றி சார் சொன்னாங்க, சிக்ஸ்த்து சாப்டர் பற்றி சொன்னாங்க. இந்த ஹிஸ்ட்ரிலாம் எங்கேருந்து வந்தது? நம்ம தான் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்தோம். நல்லா நான் வச்சுங்க, நம்ம ஜிடி நாயுடு இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி படமே எப்படி எடுக்கிறதுன்னு இவங்க எவனுக்கும் தெரியாது. எவனுக்கும் தெரியாது, சயின்டிஸ்ட் வந்திருக்காருங்க. மக்கள் விஞ்ஞானி நான் அவரை கூப்பிட்டே இருப்பேன் எப்பவும். 23 பேட்டன்ட் கையில் வச்சுருக்காரு சார். எவ்வளோ எளிமையாக வந்து கேஷுவலாக உட்காந்துருக்கார் பாருங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த புத்தகத்தின் நோக்கம் ஒன்று, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் மேசிவாக இந்த புக்கை ரீச் பண்ணாலே போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். ஒன்று, மாணவர்களுக்கு எதை ரீச் பண்ண வேண்டியிருக்கு? நாம் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே, அதுக்கு தான் கலிஃபோர்னியன் எக்ஸாம்பிள்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லா குழந்தைங்க கையிலையும் கேட்கெட்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு அரசாங்கத்திடம் வசதி இருக்கிறது. அமர்த்தியா சென் சொல்கிறார், நான் சொல்ல, கேட்கெட்ஸை அனைவருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, கல்வி 4.0 ஒவ்வொரு அரசு பள்ளிக்குள்ளேயும் கொண்டு வர வேண்டியிருக்கு. கல்வி 4.0-வின் 6 அங்கங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி கல்வி வேர்ல்டு பிளாட்ஃபார்ம், உங்கள் ஊரில் இல்லை கல்வி வேர்ல்டு பிளாட்ஃபார்மை நீங்கள் அந்த குழந்தைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். கூகுளில் போய் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறான் அவன். நீங்கள் பார்த்தீங்களா இந்த 1.5 வருஷத்தில் என்ன நடந்து போச்சுன்னு? எப்போ நம்மளுடைய முறையான கற்றல் முடிவுக்கு வந்ததோ முறைசாரா கற்றலுக்குள்ளே அவன் போயிட்டான். அவன் இன்னைக்கு படிக்காதது இல்லை, அவன் திரும்பி உங்கள்கிட்ட வர்றதுக்குள்ளே ஓவியம் வரைஞ்சிருக்கிறான், பாட்டு பாடியிருக்கிறான், இசையை கற்றுக்கிட்டு இருக்கான், எக்கச்சக்கமாக அவன் சாதிச்சிருக்கிறான். இதெல்லாம் விட அப்பாவோட தொழிலுக்கு போய் என்னெல்லாம் செய்யணும்னு அப்பாவுக்கே நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கிறான். இவ்வளவும் அறிந்து கொண்டு ஒரு குழந்தை திரும்பி வரப்போகுது ஸ்கூலுக்குள்ளே. இன்றைக்கி காலையில் ஸ்கூல், நானும் ஒரு ஹெட்மாஸ்டர் சார், ஸ்கூலில் நேராக வந்தான் ஒரு பையன், 11th ஜாயின் பண்ணியிருக்கிறான் சார். இப்போது அந்த பையன் நேராக என்கிட்ட வந்தான், சார் எஸ்கியூஸ் மீ, எஸ் சார், எல்லா டீச்சருக்கும் சானிடைசர் கொடுக்கணும் சார், கொடுக்கலன்றோம். ஒரு சானிடைசர் ஒவ்வொரு ஆசிரியர் கையிலையும் 50 ml இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மாணவனை நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வாய திறந்ததில்லை. இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர்ற குழந்தை தே ஆர் ரெடி டு டாக். இன்றைக்கி இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து குழந்தைகளின் கைகளை விடுவித்து விட்டது, அவர்களின் குரல்களை பதிவு செய்கிறது. நான் இருக்கிறது எங்கே? கடலூர், பின்தங்கிய ஊர். திடீர்னு முந்திரி கோட்டை பொறுக்க போயிடுவாங்க, திடீர்னு சமையல் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பையன் எவ்வளோ டெக்னாலஜியை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். இப்போ நம்ம வந்து நாம் தான் இப்போ தயாராகணும். நம்ம தயாராவதற்கான கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கிறது அனைத்தையும் தொகுத்து டீச்சர்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குங்கிற பதட்டம், எல்லாத்தையும் தொகுத்து நம்ம டீச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். இது யாருடைய வகுப்புறை எழுதும்போது இதே பதட்டத்தோடு தான் நான் எழுதினேன். அதுவும் இதே மாதிரியான ஒரு உழைப்பு. ஆனால் இந்த புத்தகம் என்பது வருங்கால கல்வியினுடைய ஒரு கண்ணை ஆசிரியருக்கு திறந்து வைக்க வேண்டும். நம்ம டீச்சர்ஸ்க்கு நடுவில் இன்வென்டர்ஸ் இருக்காங்க, நம்ம டீச்சர்ஸ்க்கு நடுவில் பயங்கரமான டிஸ்கவரர்ஸ் இருக்காங்க, நம்ம டீச்சர்ஸ்க்கு நடுவில் இந்த வேலை தெரியாதவங்களே இல்லை. அது எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்போ பாடப்புஸ்தகம் எழுதுறதுக்கு போனோமோ சார் சொன்னால் அசந்துருவீங்க, கியூஆர் கோடுங்கிற ஒரு விஷயத்தை வேர்ல்டுலேயே எவனும் திங்க் பண்ணல. நம்ம கல்விக்குள்ளே கியூஆர் கோடை வச்சுருக்கோம். குயிக் ரெஸ்பான்ஸ்னால் என்னன்னு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் போகிற இடத்துலலாம். நம்ம குயிக் ரெஸ்பான்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபோட்டோ பண்ணி பையன் சின்சியராக வீட்டுக்கு போனால் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஏற்றி வச்சுருக்கோம். இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லாதது. இது இந்தியாவில் எங்கேயும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்குன்னு முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. கேரளாவில் ஒரு கல்வி குழு அமைச்சிருக்காங்க, எதுக்காக தெரியுங்களா? எங்களுக்கு NCERT புக்கு வேண்டாம், எங்கள் புஸ்தகம் நல்லாயிருக்கு என்பதை சொல்கிறதுக்கு ஒரு கல்வி குழு அமைச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி NCERT புக்கை தான் வைக்கணும்னு NEP உங்களை நெருக்க போகுது. கிட்டக்க வந்துருச்சு சார், எவ்வளோ அருகில் வந்துருச்சுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எங்கெல்லாம் அவங்க நுழைய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆசிரியர்களை நம்ம கைவிட்டக்கூடாது. நமக்கிட்ட இல்லாதது அங்கே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு NCERT புக்கை தூக்கிட்டு அவங்க வராங்க. நாம் தயாரித்து வைத்திருக்கிற புத்தகம் என்பது முதல்ல ஒரு குழந்தையாக நடத்தும். நீங்கள் எந்த சாப்டர் வேணால் எடுத்துங்க. நான் ப்ரொஃபஸர் சொன்னதை என்டோஸ் பண்ண விரும்புகிறேன், துணைவேந்தர் சொன்னதை என்டோஸ் பண்ண விரும்புகிறேன். எப்படி திட்டமிட்டோம் நம்ம உட்காந்து? அவர் தலையிடவே இல்லை, உதயசந்திரன் தலையிடவே இல்லை, அவர் செல்ஃபாக எவாலாய் வரட்டும்னு சொல்லிட்டார். அறிஞர்களை கூட்டு உட்கார வச்சது மட்டும்தான் அவரோட வேலை. எப்படி நடத்துகிறோம்? பாடத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடம் அதை குழந்தையாக நடத்தும், அப்புறம் மாணவராக நடத்தும்,
அதுக்கப்புறம் தேடலில் ஈடுபடுகின்ற ஒரு வல்லுநரா நடத்தும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபியூச்சரில் வேறு என்னெல்லாம் படிக்கலாம் என்னெல்லாம் செய்யலான்னு கியூஆர் கோடில் சொல்லிக் கொடுக்கும். இத்தனையும் ஒரு பாடத்துக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம ஆசிரியர்களும் திறமை, நம் கல்வியில் திறமையை பூத்திருக்கோம். ஆனால் இந்த புக்கை பற்றி நம்ம தான் மட்டமாக பேசிகிட்டே இருக்கோம். இப்போ இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான விஷயமா இருக்குது. கல்வியில் நெகட்டிவ் நிறையா இருக்குது சார், அந்த நெகட்டிவையும் இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தின் நோக்கம் நம்ம சோடை போயிருக்கிற இந்த 1.5 ஆண்டு கல்வியை தட்டி எழுப்புவது. நாம் டெக்னாலஜியை பார்த்து பயப்படாத, நமக்கு தெரியாத எதுவும் வரல. தனியார் இதில் தான் பண்ண முடியும், சிபிஎஸ்சி தான் பண்ண முடியும், அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் முதல்ல பண்ணோம். கம்ப்யூட்டர் நம்ம தான் கொண்டு வந்தோம், டிவியில் கல்வி நம்ம தான் கொண்டு வந்தோம், வானொலியில் கல்வி நம்ம தான் கொண்டு வந்தோம், எல்லாமே நம்ம கொண்டு வந்தது. ஏய், பிளாக் போர்டு சாக் பீஸ் யார் கொடுத்தது? நம்ம தான் கொடுத்தோம். இந்தியாவில் எவனும் கொடுக்கல. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு எல்இஸ் கொடுத்தது தான் நோட் புக்கு பென்சிலே முதல்ல, எவனுமே செஞ்சதே கிடையாது. இதை சொல்லணும்ல, அதுக்கு தான் இந்த புத்தகம். கற்றல் என்பது யாதெனில் ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் புதையலை முதல் வெளியிடுங்க. இதை எடுத்து கொடுப்பதற்கு டெக்னாலஜியை பார்த்து பயப்படாதீங்க. கல்வி 4.0, தொழில் புரட்சி 4.0 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். அதற்கான டெக்னாலஜி, அதற்கான ஸ்கில்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிவிட வேண்டியிருக்கு. அந்த ஸ்கில்ஸு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற ஸ்கில்ஸை மறந்தால் தான் நடக்கும். அதனால தான் சுப்பிரமணி சொன்னார் இல்லையா, லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் ரீலேர்னிங் மூணும் நடந்தாகணும். இந்த கான்செப்ட் இந்த புத்தகத்திற்குள் நான் ஒழித்து வைத்திருக்கிறேன். இது யாரையும் பயமுறுத்தாது, கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிச்சிடலாம். ஆசிரியர்களை இதை வாசிக்க வைப்பது என்பதை நான் இனி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நான் ஆயிஷாவை எழுதிய போது ஆயிஷா என்பவள் என் மனதுக்குள் இருந்த டீச்சர்னுடைய கன்ஃபெஷனாக தான் நான் அதை எழுதினேன். ஆயிஷாவை இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர்த்த கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த ஆசிரியர் சங்கங்களையே சேரும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தையே சேரும், நம்மளுடைய பாரதி புத்தகாலத்தையும். அந்த ஆயிஷாவை முதல்ல போட்டு 2 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனவங்களும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள தான் சேரும். அவர் அத்தனை பேரும் இணைந்து தான் இன்றைக்கி ஆயிஷாவை கொண்டு போயிருக்கோம். ஒரு பாரதி புத்தகாலயத்துக்குள்ளே ஒரு ஆயிஷா நுழைந்த பிறகு ஆசிரியர் சங்கங்கள் அவ்வளோ பேர்ட்டையும் அது போயிடுச்சு. அப்போ தான் ஆயிஷாவை ஒரு இயக்கமாக நம்ம கொண்டு போக முடிஞ்சுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் உட்கார வச்சு ஆயிஷாவில் ஆயிஷாவுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம கல்வித்துறையையோ அதிகாரிகளையோ எதையுமே, ஒரு அதிகாரி எப்படிப்பட்ட செயல்திறன்மிக்க அதிகாரி வந்தால் என்ன ஆகுங்கிறதையும் நம்ம விசி சொன்னார். செயல்திறன்மிக்க அதிகாரிகள் இப்போ நமக்கு இருக்காங்க. நமக்கான செயல்திறன் மிக்க அரசு இருப்பதாக நாம் நம்புகிறோம். இந்த அற்புதமான ஒரு பாசிட்டிவிட்டியோடு நாம் இந்த புத்தகத்தை எடுத்து செல்வோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இது போன்ற ஒரு கமிஷனர் வந்து உட்கார்ந்து இதுக்கு ஒரு அணிந்துரை எழுதி திரும்ப சுப்பிரமணியன் சொன்னதை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஒரு கமிஷனர் நம்ம கூட வந்து உட்கார்ந்து இல்லைங்க, கல்வினா நீங்கள் தான் என்று சொல்கின்ற இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு சார் கற்பனையே பண்ண முடியாது. நீ அப்படிப்பட்ட ஒரு மா மனிதராக நாம் நம்பிக்கை தரும் ஒரு வெளிச்சமாக நான் கமிஷனரை பார்க்குறேன். இவர் படிக்கணுன்றதுக்காக இன்னும் 100 புத்தகங்கள் நான் எழுதுவேன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி.